விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் மீனமிலம் எவ்வாறு தயார் செய்வது அதை மரத்திற்கு எவ்வாறு அனுப்புவது அதை பற்றி விரிவாக இந்த காணொலியில் பார்க்கலாம் வாங்க மீன் அமிலம்னா எதுவும் பெரிய விஷயம் கிடையாது கடையில் கிடைக்கிற வேஸ்டான மீன் துகள்கள் இல்லைன்னா முழு மீன் இதை எடுத்துக்கிட்டு அதோட சம அளவு நாட்டு சக்கரை வாழைப்பழம் சேர்த்தா போதும் இருபத்தஞ்சி நாளில் அமிலம் தயாராகிடும் மீன் அமிலத்தோட பயன்கள் என்ன அதை எப்படியெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பல காணொலிகள் இருக்குது ஆனால் நான் இந்த காணொலியில் நாங்கள் எப்படி மீன் அமிலத்தை தயார் செய்கிறோம் எப்படி மரத்துக்கு நாங்கள் அனுப்புகிறோங்கிறத பற்றி மட்டும்தான் இந்த காணொலியில் சொல்ல போகிறோம் மீன் கழிவுகளை கடையிலிருந்து எடுத்துகிட்டு வரும்போதே அது எவ்வளவு வெயிட் இருக்குதுன்னு பார்த்து கொண்டு வந்துடுவோம் அதுக்கு சமமான அளவு நாட்டு சர்க்கரையை அளந்து எடுத்துக்கிட்டு அஞ்சு கிலோ மீன் கழிவு அப்படின்னா அஞ்சு கிலோ நாட்டு சர்க்கரை அதோட அஞ்சு வாழைப்பழம் ஒரு கிலோவுக்கு ஒரு வாழைப்பழம் விகிதம் எடுத்துக்கணும் மீன் கழிவை கடையிலேருந்து எடுத்துகிட்டு வந்ததை கல் உரலில் போட்டு இடிக்கணும் தண்ணி எதுவும் கண்டிப்பாக இந்த மீனம்பளம் தயாரிக்கும் போது உபயோகப்படுத்தக்கூடாது இதை எதுக்காண்டி இடிக்கிறோன்னா அப்போ தான் சீக்கிரமாக அது மக்கும் நல்லா இடித்ததுக்கப்புறம் அதை இந்த வாளியில் மாற்றிட்டு இப்போ நாட்டு சர்க்கரையை சேர்க்கிறாங்க நாட்டு சர்க்கரையை ஆட் பண்ணியாச்சு இப்போது வாழைப்பழத்தை நம்ம ஆட் பண்ண போகிறோம் மீன் கழிவு நாட்டு சக்கரை வாழைப்பழம் இதை லேயர் லேயராக நம்ம பண்ணால் போதும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஆர்கானிக் ஃபார்மிங்னாலே மீன் அமிலம் ரொம்ப முக்கியமான ஒரு உரம் நாங்கள் எங்களோட ஃபார்மில் ஆர்கானிக்காக என்னென்ன பண்ணுறோம் அதை எப்படி மரத்துக்கு அனுப்புகிறோம் அதை பற்றின எல்லா காணொலியும் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ப்ளேலிஸ்ட்டாக கொடுத்துருக்கேன் நாங்கள் சிம்பிளிஃபைடு ஃபார்மேட்டில் எப்படி பண்ணுறோங்கிறத தான் காணொலியாக கீழே ஷேர் பண்ணியிருக்கிறேன் நீங்களும் கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியான விஷயம்தான் இந்த ஆர்கானிக் ஃபார்மிங்கிறது செய்கிறது மட்டும் சுலபம் இல்லை இதை வெஞ்சூரி போட்டதுனால மரத்துக்கு கொண்டு போய் சேர்க்குறதும் ரொம்ப சுலபம்தான் இது எல்லா கலவையும் நல்லா கலக்கிற வரைக்கும் கிண்டிக்கிட்டே இருக்கணும் இதை நல்லா கின்னதுக்கப்புறம் ஏர்டைட்டாக மூடியை வச்சு மூடி ஒரு நிழல் உள்ள இடத்துல வச்சிடணும் இருபத்தஞ்சி நாளுக்கு இந்த டப்பாவை கண்டிப்பாக திறக்கவே கூடாது நாங்கள் இந்த ட்ரிப் சிஸ்டத்தை ஜெயின் இரிகேஷன் மூலமாக போட்டிருக்கிறோம் அண்டர் கிரவுண்ட் மெத்தடில் போட்டிருக்கிறோம் அவங்க ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணாங்க வந்து சைட் விசிட் பண்ணி எப்படி போடலாம் அப்படின்னு கைடன்ஸ் கொடுத்து கடைசி வரைக்கும் ரொம்ப சூப்பராக பண்ணி கொடுத்தாங்க நல்லா எல்லாம் கலந்துடுச்சு இப்போ நல்லா ஏர் டைட்டாக மூடி வச்சுட்டாங்க இருபத்தஞ்சி நாளைக்கு அப்புறம் இந்த மாதிரி இந்த மீனமிலம் மாறிடும் இருக்குது இருபத்தஞ்சு நாளைக்கு அப்புறம் திறந்து வச்சிருக்க டப்பா எங்களுக்கு ட்ரிப் சிஸ்டம் ஜெயின் இரிகேஷன்லேருந்து போட்டோம்னு சொன்னேன் அவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸையும் நான் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு தேவை இருந்தால் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க இருபத்தஞ்சி நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பணம் பழத்தோட வாசனை எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும் மீனோட வாசனை எதுவும் சுத்தமாக இருக்காது இப்போ இந்த மீன் அமிலத்தை எப்படி தண்ணியில் கலந்து விடுறதுங்கிறத பார்க்கலாம் ஒரு லிட்டர் மீன் அமிலத்தை இப்போது டப்பாவில் எடுத்து அதை தண்ணியில் நம்ம கலக்க போகிறோம் இந்த மீன் அமிலத்தை தண்ணியில் கொஞ்சம் கரைச்சிட்டு இப்போ நல்லா ஃபில்ட்ரு பண்ண போகிறோம் அதில் உள்ள கசடுகள் எல்லாம் இந்த ஃபில்டரில் நீங்கிடும் டூ ஸ்டெப்பாக இந்த ஃபில்ட்ரேஷன் பண்ணுறோம் ஸோ கசடுகள் எல்லாம் கம்ப்ளீட்டாக மேலே தங்கிரும் தண்ணி மட்டும்தான் கீழே போய் சேரும் கசடெல்லாம் இந்த வலையில் தங்கிட்டு தெளிவான மீனமிலம் மட்டும் கீழே உள்ள ட்ரம்மில் போய் சேர்ந்துருச்சு ஒரு லிட்டர் மீனமிலத்தில் இரநூத்தம்பது லிட்டர் தண்ணி சேர்த்து இதை நம்ம இப்போ மரத்துக்கு அனுப்ப போகிறோம் இந்த மீனமிலத்தை வெஞ்சூரி மூலமாக ஒவ்வொரு வாழ்வுக்கும் நாங்கள் அனுப்புகிறோம் ஒவ்வொரு வாழ்வுலையும் ஐம்பது மரத்துக்கு இந்த மீனமிலம் போய் சேர்ந்துடும் ஃபஸ்ட்டு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு தண்ணி அப்புறம் ஒரு பத்து நிமிஷத்தில் வெஞ்சூரி இந்த மீனமிலத்தை உறிஞ்சி எல்லா மரத்துக்கும் போய் சேர்த்துடும் அப்புறம் இருபது நிமிஷத்துக்கு தண்ணி அவ்வளோதான் மீனமிலம் எல்லா மரத்துக்கும் எளிதாக போய் சேர்ந்துருது எங்களோடய ஃபார்ம் வந்து தென்காசி மாவட்டத்தில் இருக்கிற கடையல்லூருங்கிற தாலுகாவில் உள்ள எடைகாலங்கிற கிராமத்தில் இருக்குது இங்கே நாங்கள் மீனமிலம் தயார் பண்ணி எங்கள் ஃபார்முக்கு உபயோகப்படுத்துறது மாதிரி விற்கவும் செய்கிறோம் உங்களுக்கு இந்த மீனமிலம் தேவைப்பட்டால் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எங்களோட நம்பரை நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் நாங்கள் ட்ரிப் சிஸ்டம் வித் டேப் மெஞ்சூரியும் போட்டிருக்கிறதுனால எல்லா உரங்களையும் மரத்துக்கு மரம் சுலபமாக கொண்டு போய் சேர்க்க முடியுது கண்டிப்பாக எல்லாராலையும் இதை பண்ண முடியும் நீங்களும் கண்டிப்பாக முயற்சி செய்து பயனடையுங்க நன்றி வணக்கம்